ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிரைவிங் தமிழா. இப்போ நம்ம பனாரஸ்லேருந்து ராமேஸ்வரம் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா திருச்சி போயிருந்தோம். ஸோ இங்கே புக்கிங் பண்ண இடத்துலையும் புக்கிங் பண்ணாத இடத்துலையும் என்னென்ன நடக்குது அப்படி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது ரிசர்வேஷன் மட்டும்தான், இது அன்ரிசர்வ் கிடையாது. சரி, இப்போ என்ன பிரச்சனை இங்கேன்னு பார்த்துருவோம். அதாவது இப்போ ரிசர்வ் பண்ணோம் நான் என் ஃப்ரெண்டும். ஸோ நான் என்னோடய சீட் பார்த்தீங்கன்னா D60, அதுக்கப்புறமா ஃப்ரெண்டோட சீட் D10. ஸோ நாங்கள் புக் பண்ண இடத்துல உட்காரத்துக்காக போகிறப்ப வட மாநிலர்கள்லாம் உள்ளே உட்காந்துருந்தாங்க. ஸோ அதிக பேர் உட்காந்துருந்தாங்க, சில பேர் சீட்ஸையும் படுத்திருந்தாங்க. ஸோ நாங்கள் புக் பண்ண சீட்டில் படுத்திருந்தாங்க, ஒரு பையனை எழுப்பிட்டேன். எழுப்பிட்டு அதுக்கப்புறம் உட்காந்துட்டேன். என் ஃப்ரெண்டு புக் பண்ண இடத்துல இன்னொரு பாட்டி உட்காந்துருந்தாங்க, வட மாநில பாட்டி தான். எந்திரிக்க சொல்லி எந்திரிக்க மாட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க இன்னொரு சீட்டில் போயிட்டு உட்கார வைக்க மாட்டுறாங்க, அதாவது அங்கே உள்ள ஆஃபீஸர்ஸும். அதுக்கப்புறமா திரும்ப வந்ததுக்கப்புறம் இன்னும் வேறு சீட் அலாட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் அங்கே உட்காருங்க சார். இல்லை, கேட்டதுக்கு இல்லை, அவங்க எல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம புக் பண்ண சீட்லேயும் சரி, நம்ம புக் பண்ணாத சீட்லேயும் சரி, ஸோ இது போல் இவங்க வந்துட்டு ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்குது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஜென்ஸு பேச்சுலராக போயிடும் அப்படின்னா ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை. அதாவது பிரச்சனை என்னன்னா, உட்கார இடத்துல இன்னொருத்தன் உட்காந்துறான், அதுவே பிரச்சனை தான். இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம சமாளிச்சிடலாம் வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த லேடிஸ்லாம் இந்தமாரி கம்பார்ட்மெண்ட்டில் கூப்பிட்டு போகிறப்ப பாத்ரூம் வசதியும் இவங்க போகிற அளவுக்கு சுத்தமாக இல்லாமல் இருக்கும், அதே போல் கூட்டமாக இருக்கும். ஸோ லேடிஸ்லாம் ரொம்ப சிரமப்படுவாங்க. ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் அதுக்கப்புறமா வருதா என்ன அப்படி தெரியலை. சரி, இப்போ நம்ம இங்கேருந்து பனாரஸ்லேருந்து ராமேஸ்வரம் போகிற வழியிலே இந்தமாரி வடமாநிலம் அதிகமாக இருக்காங்க. இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா நம்ம அதாவது நார்த் சைடு தான் பிளான் போட்டிருக்கோம். கொல்கத்தா, நாக்பூர் இது போல் பிளான் போடுறப்ப வடமாநிலோட ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்குது இந்தமாரி ரயில்வேலாம். சரி, இப்போ தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். அது தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நடவடிக்கை எப்போ எடுப்பாங்க அப்படிங்கிறத தாண்டி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட சேஃப்டிக்கு ஒரு ஃபேமிலியோட போகிறீங்க அப்படின்னா சேஃப்டிக்கு ஒரு தியேட்டரோ ஏசி இல்லைனா ஏசி இந்தமாரி சீட்ஸ் நம்ம புக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 500 ரூபா 1000 ரூபா கூட போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம இந்தமாதிரி ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் புக் பண்ணிவிட்டு போயிட்டு வச்சோங்கலாம். இந்தமாதிரி லாங்கு நாக்பூர் வட மாநிலங்கள்லாம் போகிறப்ப நம்ம தமிழர்கள்லாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, வட மாநிலம் அந்த போட்டியில் வரமாட்டாங்க. இந்த ஸ்லீப்பரு இல்லை 2S சீட்லாம் போடுறப்ப நம்ம சீட்ஸே அவங்க வந்து உட்காந்துக்கிட்டு எந்திரிக்க மாட்டாங்க, இப்படி ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் கூட்டமும் அதிகமாக இருக்குது. ஸோ லேடிஸாக கூட்டு போகிறோம், கொஞ்சம் சேஃப்டி அன்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்தமாரி பிரச்சனை இருந்துகிட்ருக்கு. இந்த ட்ரெயின் அதாவது பனாரஸ் டு ராமேஸ்வரம் போன ட்ரெயினில் இதே போல் எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் அனுபவிச்சிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்டில் பண்ணுங்கள். இதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம தமிழர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னொருத்தங்க சீட்டில் உட்காரத்துக்கு யோசிப்போம் இல்லையா, இதை உட்காந்துக்கலாம் வேணாமல் கேட்போம். ஒரு பெரியவங்க இருந்தால் நம்ம வந்து சீட்டை உட்கார வச்சுட்டு அவங்க நம்ம ஏஞ்சி நிற்போம் நம்மளோட சீட்டில். இப்படி தான் நம்ம வந்துட்டு பஸ்ஸுலையோ ட்ரெயின்லையோ நம்மளுடைய பயணங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் இவங்க அடிப்படையாக ஓரளவுக்கு படிப்பு இல்லாத அந்த காரணத்தினால கம்யூனிகேஷன் இல்லாமல் ஸோ எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு தெரியல. இன்னொரு விஷயம், இவங்க கும்பலாக வருவாங்களாம். ஸோ ஒருத்தர் புக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம், ஆனால் புக் பண்ணாமல் வருவாங்க. புக் பண்ணியிருக்க என்ன பண்ணால், இவங்க பிரித்து பிரித்து டிக்கெட்டை போட்டுருவாங்களாம். ஸோ ஃபேமிலி வரப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே போட்டியில் எல்லா ஃபேமிலி ஹோல் ஃபேமிலியும் ஏறி இவங்க இந்தமாரி சீட்டை ஆக்கிரமிச்சு இது ஒரு மெயினான காரணமாகுது. சில பேர் சொன்னால் ஏஞ்சி அடுத்த சீட்டுக்கு போயிடறாங்க, சில பேர் ஏந்திரிக்க மாட்டுறாங்க. இப்படி இந்த வட மாநிலர்களுடைய அட்டூழியம் சொல்லலாம். ஸோ இது போல் நம்ம அந்த ரயில்வேல அதிகமாக இருக்குது. நீங்களும் இதே போல் அனுபவிச்சிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு என்ன சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.